நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்மார்ட் ஆன்ஸ் உங்களை வரவேற்கிறது. இந்த வீடியோவில் கொரல்ட்ரால் இருக்கக்கூடிய பென் டூலை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, தென் அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ், அதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி ஷேர் பண்ண போகிறேன். பென் டூல் வந்து நமக்கு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது, அதே நேரத்தில் கர்வ்டு லைன் ட்ரா பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, இதை எப்படி நம்ம வரைகிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நான் பென் டூல் எடுத்துருக்கேன். ஸ்ட்ரைட் லைன் போடணும் அப்படின்னீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தேவை நமக்கு. ஸோ பென் டூல் எடுத்ததுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு பாயிண்ட்டை ஆட் பண்ணிடுறோம். தென் பாயிண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த பென் டூல் ஐக்கானோடு நீங்கள் பாருங்கள், ஒரு லைன் ப்ளூ லைன் உங்களுக்கு வரும். ஸோ இது நமக்கு ரெஃபரன்ஸ் லைனாக யூஸ் ஆகும். ஸோ இப்போ எனக்கு எந்த ஆங்கிளில் நமக்கு வேணுமோ அந்த ஆங்கிளில் நீங்கள் அகெயின் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு லைன் க்ரியேட் ஆகிடும். தெரியுதா? ஓகே, பென் டூலில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைனாக வேணும், எனக்கு ஹரிசாண்டலாகவோ வேர்டிக்கலாகவோ எனக்கு கரெக்டாக 90 டிகிரியில் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஷிஃப்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு, தெரியுதா உங்களுக்கு அது ஸ்னாப் ஆகிறது உங்களுக்கு தெரியும், 15 டிகிரியில் உங்களுக்கு ஸ்னாப் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு இது வேர்டிக்கலாக எனக்கு ஒரு லைன் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா வேர்டிக்கலாக நான் ஷிஃப்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேர்டிக்கலாக வரும். ஹரிசாண்டலாக வேணும்னா ஷிஃப்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல நீங்கள் பாயிண்ட்டை போட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு மேலே வச்சுட்டு கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே, தென் பென் டூலில் ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ண இடத்துல கொண்டு போய் விட்டீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஒரு பென் ஐக்கானுக்கு கீழே ஒரு சின்ன ரவுண்டு ஒன்று வரும். ஸோ இப்போ வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டு பாயிண்ட்டும் ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா இப்போ நமக்கு இந்த லைன் வந்து க்ளோஸ் ஆகிட்டு, ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படியே கண்டினியூ பண்ணோம், இந்த இடத்துல நான் அகெயின் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். கொரல்ட்ராவை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும், க்ளோஸ்டு லைன்ஸுக்கு மட்டும்தான் நீங்கள் கலர் ஃபில் பண்ண முடியும். அது ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்காக இருந்தாலும் சரி, பென் டூல் வச்சாக இருந்திருந்தாலும் சரி, பெசில் வச்சாக இருந்திருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, க்ளோஸ்டு லைனில் மட்டும்தான் கலர் ஃபில் ஆகும். இங்கே பாருங்கள், சரிதா? ஒரு வேளை நான் பென் டூல் யூஸ் பண்ணி வரைஞ்சிட்டு இருக்கிறேன், இப்போ நான் வந்து இந்த லைனை வந்து நான் க்ளோஸ் பண்ணலை, ஸோ இதோட நிறுத்திக்கிட்டேன். ஸோ இந்த டைமில் நான் கலர் ஃபில் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு கலர் ஃபில் ஆகாது. ஓகே, ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா கலர் ஃபில் ஆகும். இப்போது இங்கே பென் டூலில் ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர் இருக்குது. என்ன அப்படின்னீங்கன்னா, ஒன்ஸ் நான் ட்ரா பண்ணி நான் வேற ஏதோ ஒரு டூலுக்கெலாம் கூட போயிட்டேன், இப்போ பிக் டூலில் இருக்கிறேன் இல்லை ரெக்டாங்கிள் டூலில் இருக்கிறேன், எந்த டூலில் இருந்தாலும் சரி, அகெயின் நான் இந்த இடத்துக்கு வந்தோடனே நான் பென் டூல் எடுத்து இந்த நான் முடிஞ்ச இடத்துல எண்ட் பாயிண்ட்லேருந்து திரும்ப நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். தெரியுதா உங்களுக்கு? ஸோ எந்த டைம்லேயும் நீங்கள் அதை அட்டாச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நமக்கு ஓப்பன் லைன்ஸாக இருந்தாலும் அந்த லைனை நீங்கள் எந்த டைம்லேயும் பென் டூல் யூஸ் பண்ணி ஆட் பண்ணி நோட்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும், அதே நேரத்தில் நோட்ஸை டெலீட் பண்ணிக்கவும் முடியும். எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? இங்கே பாருங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். இந்த இடத்துல பென் டூல் நான் பிக் டூல் எடுத்து செலக்ட் பண்ணுறேன். இங்கே உங்களுக்கு பென் டூல் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஆப்ஷன் காட்டுது பாருங்கள் இந்த இடத்துல, தெரியுதா? ஸோ இந்த இடத்துலலாம் நமக்கு பாயிண்ட் வேணுங்கிற இடத்துல பாயிண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும், வேண்டாத பாயிண்ட்டை டெலீட்டும் பண்ணிக்க முடியும். இப்போ இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இருக்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போனோம்னா பென் டூல் ஐக்கானில் பாருங்கள் உங்களுக்கு ஒரு மைனஸ் காட்டுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டு போயிடும். ஸோ வேணும்னா ப்ளஸ் சிம்பிள் காட்டும், வேண்டாத இடம்னா அதில் மைனஸ் சிம்பிள் காட்டும். ஸோ இங்கே நோடில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நோடுன்னு காட்டுது, சரியா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அகெயின் அங்கேருந்து உங்களுக்கு இந்த லைன் கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, கிளியர்? ஸோ இதுதான் பென் டூலில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்வ்டு லைனை நம்ம எப்படி பென் டூல் யூஸ் பண்ணி போடலாம். கர்வ்டு லைன் அப்படின்னீங்கன்னா நான் முன்னாடியே சொன்னது மாதிரி
ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அடுத்த பாயிண்ட்டில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஜஸ்ட் கிளிக் மட்டும் பண்ணக்கூடாது. கிளிக் மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஸ்ட்ரைட் லைன் ஆகிடும். கிளிக் பண்ணி அப்படியே மவுஸை ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா அது கர்வ்டு லைனாக மாறிடும். ஓகே, இப்போ புதுசாக நமக்கு ஒரு நோடு வந்திருக்கு, அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஹேண்ட்லர். இப்போ இங்கே ஒரு ஹேண்ட்லர் வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் இந்த சைடு அட்ஜஸ்ட் பண்ணுனாலும் மேலே உள்ள ஹேண்டிலும் உங்களுக்கு சேர்ந்து அட்ஜஸ்ட் ஆகுது. ஓகே, இதுதான் பென் டூலில் உள்ள ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ். இப்போ நீங்கள் இப்போ ரெண்டு ஹேண்டிலுமே எனக்கு ஒரே நேரத்தில் அட்ஜஸ்ட் ஆகுது, எனக்கு ஒரு ஹேண்டில் மட்டும் இப்போ அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படின்னீங்கன்னா கீபோர்டில் இருக்கிற சி கீயை ஹோல்ட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு ஹேண்டில் மட்டும் நமக்கு இண்டிபெண்ட்டாக தனியாக உங்களுக்கு அதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, தெரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு ஹேண்டில் மட்டும் வருது. இப்போ நான் நினைக்கிறேன், இல்லை சார் எனக்கு வந்து இப்போ ரெண்டு ஹேண்டிலுமே எனக்கு இப்போ வேணும் அப்படின்னீங்கன்னா அகெயின் எஸ் கீபோர்டில் இருக்கிற எஸ் கீயை ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா, இப்போ நம்ம எப்படி ப்ரீவியஸில் நம்ம போட்டோம் இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஹேண்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்டிலை நீங்கள் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் உங்களுடைய கர்வை நீங்கள் அடுத்தது போட்டுக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஹேண்டில் நான் என்ன பண்ணுறேன், சியை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு அடுத்த லைன் ஸ்ட்ரைட்டாக வரணும், இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைட் பாயிண்ட்டை ஆட் பண்ணுறேன். சரியா, ஒரு ஸ்ட்ரைட் லைன், ஒரு கர்வ் லைன். கிளியர், புரியுதா உங்களுக்கு? இந்த லைன் எப்படி கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, பென் டூல் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்ட்ரைட் லைன், தென் ஆர்க்கு, தென் கீபோர்டில் சியை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். தென் இந்த ஒரு ஹேண்டில் மட்டும் உங்களுக்கு இண்டிபெண்ட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் எங்கே வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டு அகெயின் ஒரு கிளிக், அகெயின் ஒரு ஆர்க்கு, அகெயின் கீபோர்டில் சி, அகெயின் அந்த ஒரு ஹேண்டில் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். தென் உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல. கிளியர், சரி சார். எனக்கு இதே ஆர்க்கு இப்படி தொடர்ந்து வரணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை எப்படி நான் பென் டூல் யூஸ் பண்ணி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பென் டூல் மவுஸை ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருக்கிறேன், ஆர்க் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு அடுத்ததும் எனக்கு இதாக வரணும்னா சியை ஹோல்ட் பண்ணிக்கிறோம். தென் உங்களுக்கு எங்கே வேணுமோ ஒன்று வச்சுட்டு அகெயின் இந்த இதில் நான் ஸ்ட்ரைட் லைனுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், திரும்பியும் ஆர்க்கு கொண்டு வரேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படிங்கன்னா இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்று வருது பார்த்தீங்களா. இப்போ வந்து இது வித்தியாசமான, நான் எதிர்பார்த்த ஒரு ஃபீல் இல்லை. ஸோ இந்த மாதிரி எனக்கு வரக்கூடாது அப்படின்னீங்கன்னா நீங்கள் இதில் இன்னொரு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது என்ன அப்படின்னீங்கன்னா, அது பாருங்கள். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஆர்க் போட்டுட்டேன். இப்போ ஆல்ட் கீயை நான் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறேன், சியை கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக. இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், கீபோர்டில் இருக்க ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த நோடு கிட்ட கொண்டு வந்த உடனே இருந்தால் உங்களுக்கு முதல்ல வந்து ப்ளஸ் சிம்பிள் இருந்தது, மைனஸ் சிம்பிள் இருந்தது, இப்போ வந்து ஒரு ஆரோ சிம்பிள் ஒன்று வருது. ஸோ இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணேன்னா, இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கோங்க, இங்கே ரெண்டு ஹேண்டில் இருக்குது, மேலே ஒரு ஹேண்டில் இருக்குது, கீழே ஒரு ஹேண்டில் இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிட்டேன்னா ஒரு ஹேண்டில் உங்களுக்கு கட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த டைமில் நான் அகெயின் ஒரு ஆர்க் போட்டுக்க முடியும். அப்புறம் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஒரு ஹேண்டில் கட் பண்ணுறேன். இதுதான் உங்களுக்கு கிளியர். ஸோ இந்த இதில் என்ன தப்பு நடந்ததுன்னு தெரியுதா உங்களுக்கு? இந்த இதில் நான் எனக்கு இப்படி தான் போடணும்னு நினச்சேன், பட் நான் இப்படி போட்டுட்டேன். அப்போது சியை ப்ரெஸ் பண்ணேன், சியை ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ஹேண்டில் இங்கே கொண்டு வந்தேன், அகெயின் இப்படி கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த ஃபீல் வருது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஆல்ட்டை யூஸ் பண்ணி ஒரு நோடை நம்ம கட் பண்ணிவிட்டு இதில் யூஸ் பண்ணோம். இது ஒரு சின்ன ட்ரிக்கு, நம்ம பென் டூல் யூஸ் பண்ணி கர்வ் போடும்போது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேயா, கிளியரா? ஓகே, தென் அடுத்தது நம்ம வந்து பென் டூலில் வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம்.
இப்போ நான் வந்து ஒரு பாயிண்ட் போட்டேன், அடுத்த பாயிண்ட் போடும்போது நான் இந்த இடத்துல போடணும், ஜஸ்ட் இப்படி போட்டுட்டேன், இந்த எண்டில் நான் வைக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிட்டேன். ஓகேயா? ஸோ இப்போ நீங்கள் நகட்டினீங்க அப்படின்னீங்கன்னா இந்த இந்த பாயிண்ட்டை, இந்த நோடை நீங்கள் நகட்ட முடியாது. காரணம், நான் இப்படி கர்வ் பண்ணீங்க அப்படின்னா அது கர்வாக தான் வருதும், ஆனால் அந்த பாயிண்ட்டை நீங்கள் மூவ் பண்ண முடியாது. இந்த பாயிண்ட்டை மூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டைமில் கீபோர்டில் இருக்கிற ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு, இந்த பாயிண்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், மூவ் பண்ணலாம். இந்த ஹேண்டில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிகிட்டே நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா இந்த இதை மூவ் பண்ணலாம். ஓகேயா? ஸோ ஆல்ட் நமக்கு ரெண்டு இடத்துல பென் டூலில் யூஸ் ஆகுது. ஒன்று இந்த ஹேண்டில் கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, இந்த ஹேண்டில் கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இன்னொன்று இந்த பாயிண்ட்டை நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. கிளியரா? ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். இதுதான் பென் டூலில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தில் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேயா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணக்கூடிய உங்களுக்கு வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நன்றி நண்பர்களே, வணக்கம்.